தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய பொழுதிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கல்வாரி பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று நாம் அனைவரும் நம்முடைய தாயாம் திருச்சபையோடு இணைந்து பொது காலத்தினுடைய நான்காவது ஞாயிறை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் தொடர்ந்து இறைவனுடைய அருளும் அன்பும் இரக்கமும் நம்மோடு இருக்கவும், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களாகிய நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அந்த வாழ்வு பணிக்காக நம்மையே நாம் முழுமையாக அர்ப்பணிக்கும்படியாக வேண்டி இன்று இந்த திருப்பலியில் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டி நாம் ஒப்புக் கொடுப்போம். இன்று இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க இறைவனுக்கு எதிராகவும் நாம் வாழ்கின்ற இந்த மனித சமூகத்திற்கு எதிராகவும் நாம் செய்த அனைத்து விதமான பாவங்கள் குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே,
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அழைகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரி இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரி இரக்கமாயிரும் ஆண்டவரி உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகிலே நல்வர்கள் தோற்று அமைதியாகுக உன்னை வாழ்கின்றோ உன்னை மாற்றிப்படுத்துகின்றோ உமது மேதான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் இறை வாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 4 முதல் 5 17 முதல் 19 முடிய
எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். நீயும் உன் இடையை வரிந்து கட்டிக்கொள். புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்க முறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்க முற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும், அதன் தலைவர்களுக்கும், அதன் குருக்களுக்கும், நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் எனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்க முறவிடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும். என் அடைக்கல பாறையாக நீரிருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றே. என் கடவுளே, பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். இன்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். இன்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீ. என்பாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீரருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீ. இனி வரும் நாட்களிலும் உம்பியத்தகு செயல்களை அறிவிப்பேன். உம்பியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். இரண்டாம் வாசகம். நம்பிக்கை
எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையானவைதான். இருப்பினும் இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை திருவார்த்தைகள் 31 முதல் அதிகாரம் 13 இறை வார்த்தை 13 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள்கொடையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைப்பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவிட்டாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அன்பு மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது, நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனானபோது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நாம் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சீரைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 21 முதல் 30 முடிய. இயேசு தொழுகை கூடத்தில் இருந்தவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழியை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உமையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாகச் சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பல இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை, சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று நாம் எல்லோருமே பொது காலத்தினுடைய இந்த 4வது ஞாயிறை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய 2 முக்கியமான ஒரு சிந்தனை செய்தி என்னவென்றால், வாழ்வை தருகின்ற பணியாக நாம் ஏற்றுக்கொள்கிறோமா, அல்லது பணியை தருகின்ற வாழ்வாக இந்த இறைவனுடைய வார்த்தையை, இவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? என்னடா சாமியார் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி உள்ட அடித்து சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இந்த 2 விதமான வார்த்தைகளுக்கும் இந்த 2 விதமான நிகழ்ச்சிகளுக்குமே வித்தியாசங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவதாக வாழ்வு தருகின்ற பணி. வாழ்வு தருகின்ற பணி, அது என்ன வாழ்வு தருகின்ற ஒரு பணி? கடவுளுடைய அந்த அழைப்பை ஏற்றவர்களாகிய நாம் நம்முடைய அந்த அர்ப்பண வாழ்வுக்கு ஏற்றபடி நாம் எப்பொழுது வாழ்கிறோமோ அங்கே நம்முடைய வாழ்க்கையானது ஒரு முழுமையான இறைப்பணியை செய்வதற்கு ஒரு அழைப்பு விடுப்பதாகத்தான் அங்கே இருக்கிறது. ஒரு முறை கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வேகமாக ஒரு மீட்டிங்காக போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பசங்க எல்லாரும் 2-3 பசங்க வந்து மாடு மிச்சிட்டு இருந்தாங்க. டக்குன்னு காரணம் பாட்டி, ஏன்பா நாங்கள் தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிறோமே, எல்லாரும் அங்கே போகணும்னு சொன்னால் நீங்கள் என்னப்பா இங்கே வச்சு மாடு மிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த பசங்க சொன்னது, பள்ளிக்கூடம் போகலாம், அப்போ எங்களுக்கு சாப்பாடு யார் போடுவா, இந்த மாடு மேய்ச்சாதான் சாயங்காலம் கொண்டு போய் அதை பால் எடுத்தாதான் எங்களுக்கு அங்கே வீட்டில் சோறு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காதே அப்படின்னோடனே வேறு ஒன்றுமே பேசலை. நேராக அவர் முதல் அந்த மீட்டிங்க்கு போன உடனே முதல் அவர் செய்த காரியம், பள்ளிக்கூடங்கள் அதிகமாக ஆரம்பிக்க வேண்டும், அந்த பள்ளிக்கூடங்களை என் பசங்க படிக்கிறதுக்கு இடையூறாக நம்ம இப்போ வரைக்கும் அவங்க நினைக்கிற அந்த சாப்பாடை முதல்ல அவங்களுக்கு போடுங்க, ஃப்ரீயாக சாப்பாடு, அவர்களுக்கு இனமாக புத்தகம் மற்றும் அவர்களுக்கு சீருடை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே, மாணவர்களுக்கு எந்ததொரு தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த பணியை அங்கே ஆரம்பித்ததை நாம் எல்லோருமே அறிந்த ஒன்று, தெரிந்த ஒன்று தான். இந்த பணியை அவர் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன? நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டேன், நாம் பட்ட அதே கஷ்டத்தை இப்போ இங்கே இருக்கிறவங்களும் படக்கூடாது, வருங்கால சந்ததியினர் படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற அந்த அனுபவம் ஒரு முழுமையான ஒரு அன்பை பெற்ற அனுபவமாக மாறி இந்த ஒரு சிறந்ததொரு பணியை செய்ய வைத்தது. அந்த ஒரு பணியைத்தான் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருக்காகவுமே செய்தார்.
அதை எப்படி என்று பார்த்தால் இன்று இந்த மூன்று வாசகங்களையுமே நம்ம மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அதை நான்கு வகையான அடிப்படையில் நாம் பிரிக்கலாம். முதலாவதாக அது எத்தகைய ஒரு அன்பு பணியாக இருந்தது என்றால் இயேசு எல்லோரையும் அன்பு செய்பவராக இருந்தார். சொல்கிறது ஈஸி ஆனால் செய்கிறது கஷ்டம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்ம இந்த உலகத்தில் அதிகமானவங்களாக இருப்போம். அது எப்படி எல்லாத்தையும் நாம் அன்பு செய்வது என்பது நம்மால் முடியும். மத்தேயு 13வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கின்ற பொழுது இந்த கடுகு ஊமையை நம்ம பார்க்கின்றோம். அங்கே விதைக்கப்படுகின்ற அந்த களை எதிரிகள் களைகளை உள்ளே விதைத்து விட்டு விடாங்க. களையை நம்ம பிடுங்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கிற செடியும் சேர்ந்து வந்துடும். ஆக ரெண்டுமே சேர்ந்து வளரட்டும். இறைவன் கதிரவனை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிர்த்தலச் செய்தார் என்று அனைவர் மீதும் அந்த ஒரு ஆழமான ஒரு அன்பை வெளிக்காட்டும் விதமாக அங்கே தன்னையே முழுமையாக கையளிக்கக்கூடியதை அங்கே பார்க்க முடிகிறது. இரண்டாவது அன்பு பணி சகிப்புத்தன்மை. இது நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன் அந்த ஒரு சகிப்புத்தன்மை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை? இதை இறைவனுடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய வாழ்க்கையிலேருந்தே முதல்ல எடுத்துக்கோமே. தன்னுடைய கூடையே கூட்டு அலைஞ்சார் 12 சீடர்களில். அதில் அவருக்கு தெரியும் இவர் கண்டிப்பாக என்னை காட்டி கொடுக்க போகிறார் என்பதை முற்றிலுமாக உணர்ந்தவராக யூதாஸ் இஸ்காரியத்துவை முழுமையாக அன்பு செய்தார், சகித்து கொண்டு அன்பு செய்தார். அப்படின்னா அவர் முழுமை அன்பு செய்யலையா? இல்லை, அவருக்கு தெரியும் இது இறைவனுடைய திட்டம் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அவர் செய்யவிருந்த அந்த எதிர்மறையான காரியத்தை விடுத்து முழுமையான அன்பை யூதாஸ் இஸ்காரியத்து மீது காண்பித்தார். சரி, யூதாஸ் வந்து இயேசுவை காட்டி கொடுத்து விட்டார். இப்போ இயேசுனுடைய பாடுகள் ஆரம்பிச்சிருச்சு. அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ இழுத்துக்கிட்டு போகும்போது கல்வாரிக்கு போய்கிட்டு இருக்கிற வழியிலேயே பேதுருவை கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்போ நான் உன்னை பார்த்துருக்கேன் அந்த ஆளோட, நீ தானே அங்கே இருந்த அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா எனக்கு அவர் யாருனே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றல்ல மூன்று முறை மறுதளித்தார். அவருக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு கஷ்டம்னு வந்தால் நீ என்னை மறுதளிப்பேன்னு நான் உனக்கு கண்டிப்பாக சொல்ல, நீ என்னை மறுதளிப்பையா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அப்படி ஒரு காரியம் நடந்துச்சு நான் என் உயிரை கூட கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் பேதுருவை தன்னுடனே வைத்திருந்தார். முழுமையான அன்பு கொண்டவராக இருந்தார். சரி, கல்வாரி மலைக்கு போயிட்டார், அடித்தாங்க, சிலுவையில் வந்து அரைந்து கொல்லப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். எல்லா சீடர்களும் சொல்கிறாங்க, எப்போ நாங்கள் இயேசுவை பார்த்தோம் இயேசுவை பார்த்தோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும், அது எப்படிங்க இறந்தவர் எப்படிங்க உயிரோடு வர முடியும், நான் நம்பவே மாட்டேன், அவர் கையிலையும் காலில் இருக்கக்கூடிய அந்த காயத்தை பார்த்தா மட்டும்தான் நான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்புவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப மறுத்த ஒரு நபர் தோமா. அவர் மீதும் முழுமையான ஒரு அன்பு கொண்டிருந்தார். அவ்வளவு ஏன், இவர் இயேசு இந்த சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவதற்கு முழுமையாக உடந்தையாக இருந்தவர்கள் தான் பரிசேயர்கள் சரிசெய்தர்கள். அவர்களையும் கூட அவர் சொன்னது என்னது, சபிக்கவில்லை, மாறாக அவர்களையும் முழுமையான ஒரு அன்பு கொண்டவர்களாக அன்பு செய்யக்கூடிய ஒரு மனதுடையதாக அங்கே இருந்தார் இயேசு. இயேசுவை பின்பற்றுகிறோம் அல்லது இயேசுவினுடைய பணிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் செய்யக்கூடிய பணிகளிலும் இதே போன்று பல நபர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள். அவர்களை நாம் இந்த சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு அந்த அவர்களை அன்பு செய்யக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? மூன்றாவதாக தியாக அன்பு. இந்த ரெண்டுக்குமே நமக்கு கஷ்டம். இதில் எப்படி ஃபாதர் ஒரு தியாகத்தோடு நாங்கள் அன்பு செலுத்த முடியும்? யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கின்ற பொழுது, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மிகப்பெரிய அன்பு வேறு எதுவுமே கிடையாது என்று அறுதியிட்டு உறுதியிட்டு சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்தார். இதுதான் தியாக அன்பு. இதில் எந்ததொரு பிரதிபலனும் பாராமல், இது நான் கொடுத்தேன் எனக்கு நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்ததொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னையே கையளித்த அந்த இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு விட்டு சென்ற அந்த பணியை நாம் செய்கின்றோமா? நான்காவதாக மன்னிக்கக்கூடிய அன்பு. இருக்குதுலே ரொம்ப சங்கடமான காரியம் இது ஒன்று தான். இந்த அதிகமான நோய்கள் வருவதற்கு காரணம் என்னவென்று ஆராய்ச்சியில் செய்து பார்த்த பொழுது அறிஞர்கள் அல்லது இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன ஒரே ஒரு காரியம், மக்களிடையே மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கு இல்லை ஃபாதர். அது ஒன்று தான் அதிகமான நோய்க்கு இட்டு செல்கிறது. ஐயோ ஃபாதர் நான் அவனை மன்னிச்சிட்டேன் ஃபாதர், ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது. முதல்ல மனசு சங்கடமாக இருக்கும், அடுத்து உடல் சங்கடமாக போயிடும்.
அங்கே அடித்தளமாக அமைவது மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு பாங்கு நம்மிடையே இல்லாத பொழுதுதான். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 23:34 இறைவார்த்தில் நாம் பார்க்கின்றோம். கல்வாரியில் அந்த சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் கூட அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், என்னை கொல்றதுக்கு கையளிச்சதுலேருந்து எல்லாருமே வந்து தெரியாமல் செய்கிறாங்க, என்ன செய்யறன்னு சொல்லி தெரியாமல் செய்கிறாங்க, தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு அன்பு எப்பொழுது நம்மிடையே இருக்கிறதோ அங்கே நம்முடைய வாழ்வு ஒரு நிலையான ஒரு பணிக்கு நம்மை அழைத்து செல்லும். இந்த ஒரு நிலையான ஒரு வாழ்வளிக்கக்கூடிய வாழ்வு தருகின்ற அந்த பணி நம்ம எங்கே பார்க்கலாம்? வேற எங்கேயும் போக வேண்டாம், உங்கள் வீட்டிலேயே பார்க்கலாம். தாய் தந்தை, நான் எப்பயுமே இந்த கல்யாண உடலுக்கெல்லாம் பூசைக்கு போனேன்னா அங்கே சொல்கிறது ஒன்று, எப்பயுமே வந்து தாயினுடைய அன்பு வந்து ரொம்ப இறுக இருக்குமா. நம்ம இந்த சின்ன குழந்தைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களை வந்து தாய்மார்கள் வந்து எங்கே வச்சுருப்பாங்கன்னா இடுப்புக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைய நல்லா இருக்க பிடிச்சிட்டு, மகனே மவளே நீ இந்த இடத்த விட்டு கீழே போயிடக்கூடாதா, ஏன்னா நீ என் கண்ட்ரோலில் இருக்க, நீ கீழே இறங்கினா உனக்கு அடிபட்டுரும், ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முழுமையான அன்பை மட்டும் விதைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியது தாயோடைய அன்பு. தந்தையினுடைய பாசத்தை நாம் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னு சொன்னால், வழக்கமாக பெண்கள் இடுப்பில் வச்சுக்குவாங்க, அதே இது ஆண்கள் குழந்தைகளை எங்கே வச்சுருப்பாங்க, இடுப்பில் வச்சுருக்க மாட்டாங்க, தோளில் சுமப்பாங்க. தோளில் வச்சுக்கிட்டு அப்போ சொல்கிற தந்தை சொல்லுவார், மகனே வெறுமனே இந்த இடுப்புக்குள்ளே வச்சுட்டு இங்களுக்குள்ளே குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டாதரா, மேலே ஏறெடுத்து பாரு, இந்த உலகம் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது, அதை நீ எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் எப்பயுமே அப்படின்னு சொல்லி தன்னையே முழுமையாக கையளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பினை அங்கே தந்தை பெறுகிறார். எப்பொழுது அந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்வு அங்கே பெறுகிறார்களோ, தாய் தந்தை இருவரும் அங்கே, அவர்கள் இருவருக்குமே இந்த அன்பும் பொறுப்பும் தானாகவே கொடுக்கப்படுகிறது. இது அவர்களுக்கு எழுதப்படாத பணி. ஆக இந்த வாழ்வு தருகின்ற பணியை நாம் எப்படி நம்முடைய குடும்பத்தில் செயலாக்கப்படுத்துகிறோம்? இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது பணி தருகின்ற வாழ்வு. அதாவது ஒரு வேலைக்கு போகிறோம், வேலையில் போனோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறேன், ஓகே எனக்கு கீழே நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கணும்ப்பா, அதுதான்ப்பா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அவங்கள வேலை வாங்கி பார்க்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அப்படியே சுகமாக இருக்குது ஃபாதர். நம்ம போய் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு நிமிர்றது கஷ்டமாக இருக்குது ஃபாதர், ஆனால் 10 பேரை வேலை வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். என்னுடைய பணி என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதாக இருக்கிறதா? இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஹிட்லரை கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் எங்கே இருந்தால் என்ன இருந்ததுன்னு கூட தெரியாத ஒரு மனுஷனுக்கு, அவ்வளவு பகைமை உணர்வு உள்ளே இருந்த ஒரு மனுஷனுக்கு, நான் அரசாட்சிக்கு வந்த உடனே உங்களெல்லாம் என்ன பண்ணுறேன் பாருறான்னு சொல்லி, தான் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்லி உலகையே ஆட்டி படைத்த அந்த நபருக்கு கிடைத்த பரிசு மரணம். பணியை வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? பல நேரங்களில் நம்முடைய பணி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிறது என்று சொல்லி நம்முடைய சொந்தங்களையும் பந்தங்களையும் நாம் அகற்றிவிட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். காசு இருந்தாதான் சொந்தக்காரங்க என்ற வருவாங்க, அதுக்காக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அயராது உழைப்போம், கடைசி வரைக்கும் குடும்பத்தையும் பார்க்க மாட்டோம், குட்டியும் பார்க்க மாட்டோம், என்னதை மட்டும் பார்ப்போம், பணம் பட்டம் பதவி, இதை மட்டுமே நாம் மையப்படுத்தி செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அந்த பணியை விடுத்து வெளியே தனியே செல்வதாகத்தான் அமைகிறது. இதற்கு நம்முடைய விவிலியத்தில் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக காட்டணும் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் மக்களைத்தான். 1 சாமுவேல் 8 இறை வார்த்தைகள் 10-22 முடியே இருக்கக்கூடிய அந்த இறை வார்த்தைகள் நம்ம வாசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். எல்லாருமாக எல்லா நாட்டு மக்களுக்கும் அரசர் இருக்கிறாங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் அரசர் இல்லை? இறை வாக்கினர் சாமுவேலை கொடுத்துருங்க, பாவங்க அவர் வயசானவர், அவரை விடுங்க, எங்களுக்கு ஒரு அரசரை கொடுங்க. சாமுவேல் போய் கடவுள்கிட்ட போய் கேட்குறார், கடவுளே இந்த மாதிரி மக்கள் வந்து அரசர் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லைப்பா, இப்போ நான் அரசர் கொடுக்கறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, கொடுத்தா அவங்க என்னென்னலாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
அப்படி என்னெல்லாம் கடவுள் வந்து சாமியல் வழியாக மக்கள்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இன்று சொன்ன அந்த இறை வார்த்தைகளை மட்டும் 10-22 முடிக்குள்ள வாசங்களை வாசித்து பார்த்தோமே என்றால், உங்கள் மீது அரசன் முதலில் உரிமை கொள்வான், நீங்கள் எல்லாருமே எனக்கே உள்ளவங்க தான் அப்படிங்கிற ஒரு உரிமை கொள்வான். இரண்டாவதாக உங்களுடைய புதல்வர்களை தேரொட்டிகளாக வைப்பான். மூன்றாவதாக தேர்களுக்கு முன்னாடி அவர்களை போர் படைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு பணியாளராக வைப்பான். நான்காவது நிலத்தை அனைத்தையும் உழுபுவதற்காக பயன்படுத்துவான். ஐந்தாவது அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாப்புல. இறுதியாக வேலைக்காரனாகத்தான் உங்களை நடத்துவான் உங்களுடைய அரசன் என்று சொல்லி பல்வேறு விதமான சூழ்நிலைகளை ரியலாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து சொன்னார். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? அடிமையாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு ஆள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாமளும் ஒரு நபரை தேர்ந்தெடுப்போம். அந்த நபர் எப்படி இருப்பார் அப்படின்னா, நம்ம ஊரில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலையும் கொடையை பிடிப்பாங்களாம். என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ, யாருக்கு? மக்களுக்கு இல்லை, தனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை இந்த மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒரு அரசனாக இருந்தார்கள். நாம் வாழக்கூடிய நம்முடைய குடும்பத்திலும் நான் என்று எப்பொழுது நாம் அகங்காரத்தோடு இருக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணிக்க ஆரம்பிக்கின்றோமோ, அங்கே அந்த குடும்ப பணி, குடும்ப வாழ்வு சிதைந்து விடுகிறது. சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு விதமான சிந்தனைகளில் நாம் எந்த சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிறோம்? பணியை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்வை அமைக்கிறோமா, அல்லது வாழ்வை அடிப்படையாக வைத்து நம்முடைய பணியை அடுத்து கட்ட நிலைக்கு எடுத்து செல்கிறோமா? அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடனுயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன், நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கூறி தன்னுடைய முழுமையான அன்பை நம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்கின்ற, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி வருகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய தேவைகளை நாம் எடுத்துரைப்போம். எம்மில் என்றும் வாழும் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் அனைவரும் அன்பு, இரக்கம், மன்னிப்பு, சமாதானம், சமத்துவம் என்பவைகளை அவர்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்திட தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மனித நேயமிக்க நல்லாட்சி புரிந்து இறைமக்கள் அனைவரையும் சமத்துவத்துடனும் அன்புடனும் வழிநடத்திடவும், தொற்று நோயிலிருந்து மக்களை பாதுகாக்கும் எல்லா பணிகளையும் சிறப்பாக செயல்படுத்தவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சோதனைகளிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவரே எம் இறைவா, இந்த பெரும் தொற்று நோய் காலத்தில் எல்லா சோதனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து நலமும் வளமும் பெற்று எமக்கடுத்திருப்பவர்களுக்கு உதவிடும் நல்ல மனம் தந்து அனைவரையும் அன்பு பாராட்ட தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்லவரான தந்தையே இறைவா, இந்த இக்கட்டான சூழலில் நாங்கள் அனைவரும் திடமுடன் வாழவும், இந்த தொற்று நோயை வெற்றி கொள்ளவும், சோதனைகளில் துவண்டு போகாமல் ஆழ்ந்த நம்பிக்கையில் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்றும் வாழும் அன்பு இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக உமது நற்செய்தி பணியை ஆற்றி வரும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், பணியாளர்கள், ஜப வீரர்கள், நன்கொடையாளர்கள்,
தன்னார்வலர்கள் பார்வையாளர்கள் ஆகிய அனைவரையும் உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இந்த இக்கட்டான சூழலிலும் தமது அரசாட்சியை இம்மண்ணில் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற அவர்களோடு நீர் என்னாலும் உடனிருந்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பே ஊற்றான இறைவா, இதோ இங்கே ஒன்றாக கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக தொட்டு ஆசீர்வதித்து, இதோ உம்முடைய மத்தியில் நாங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான விண்ணப்பங்களையும் நீர் கனிவுடன் விசாரித்து நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று அன்று அந்த இறைமையா இறைவாக்கினருக்கு கொடுத்த அதே இறைவாக்கினை இதோ இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் நிறைவாக கொடுத்து, இந்த பெருந்தொற்று காலத்தில் நீர்தாமே எங்களையும் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் பாதுகாத்து எங்களை கரம்பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கையளிக்கின்றே நிறைவா, எந்த நூலை பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே நிறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உண்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உண்மை வாழ்த்துவது எல்லாம் வரங்களையும் வீட மேலானது. கையளிக்கின்றே இறைவா, எங்கள் நீ பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே இறைவா. சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுடைய பணியின் காணிக்கையாக உம்முடைய பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருமடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் எங்களுடைய புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே.
நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமக்கும் ஆட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா வருகிறவராசி பெற்ற, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை நீர் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதறிகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க உம்மை தாழ்மையோடு அன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய தாய் திருவை நினைவு கூர்ந்தாலும், எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயன மாட்சிமிக்க மரியால், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை திரேசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றதை நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாரேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோ. உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு நீர் மொழிந்தேறேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய தாய் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும், நாங்கள் வாழக்கூடிய இந்த குழுமத்திலும் இந்த சமூகத்திலும் நிறைவான அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற அமைதியை நாம் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரே இதோ இவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையோடு இவரை நாம் உட்கொள்கின்ற பொழுது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு முழுமையான அன்பை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையே அவருடைய பணியாக மாற்றி வாழ்ந்திட நமக்கு அழைப்பு விடுப்பவர் இவரே. இந்த மாபெரும் இறைவனுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆசை நன்மை காரம் அன்றாட்டு ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன், ஆனால்
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் நாங்களும் இப்போது இப்போது உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் இனிய இயேசுவே இனிய இயேசுவே நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும் எழுந்து வாரும் உம் அன்பிலும் உம் அன்பிலும் அருளிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும் எம்முள் எழுந்து வாரும் உம் பிள்ளைகளாக உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாறும் எங்களை உருமாற்றவாறும் தந்தையின் திருவிழா படி வாழ்ந்திட தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும் எங்களுக்கு துணை புரிந்திட வாரும் நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும் எங்களை வழிநடத்த வாரும் எல்லா நலன்களாலும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும் எங்களை நிரப்ப பவாரும் ஆமென் ஆமென் இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது அது ஏழிசையில் பாடுகின்றது இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது அது ஏழிசையில் பாடுகின்றது வீட்டவரின் அழைப்பை கேட்டே பழிக்கும் மகிழ்வு கொண்டேட்டவரின் அழைப்பை கேட்டே பெற்ற பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்ளவென்று உயிரும் தந்தேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ள மகிழ்வு கொண்டு அதை இசை பாடுகின்றது இனிய இதயங்களே உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும் எல்லோரும் நலமாக இருக்கும்படியாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகிறோம் மீண்டுமாய் ஆலயங்களெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கடுமையான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த நாட்களில் உங்களுடைய ஞான வாழ்க்கை உங்களது ஆன்மீக வாழ்க்கைக்கு துணை நிற்கும் வண்ணமாக மாதா தொலைக்காட்சியிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 மணிக்கும் பிறகு 8:30 மணிக்கும் தமிழில் திருப்பலியும் மதியம் 1 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் மீண்டும் மாலை 6 மணிக்கும் நள்ளிரவு 1 மணிக்கும் தமிழில் திருப்பலி நிறைவேற்றப்படும் குறிப்பாக காலை 6 மணி 8:30 மணி பிறகு மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பப்படுகின்ற இந்த திருப்பலிகள் எல்லாம் யூடியூப் சேனலிலும் மாதா தொலைக்காட்சியுடைய மொபைல் ஆப்ஸ் இவைகளிலும் மாதா தொலைக்காட்சியுடைய வெப்சைட்டிலும் நேரலையாக இந்த திருப்பலிகளெல்லாம் ஒளிபரப்பப்படும் வார நாட்களிலே
மாதா தொலைக்காட்சியிலிருந்து காலை 6 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் நள்ளிரவு 1 மணிக்கும் திருப்பலி நிறைவேற்றி உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். இந்த திருப்பலிகளிலே காலை 6 மணி மாலை 6 மணி திருப்பலிகள் மாதா தொலைக்காட்சியுடைய யூடியூப் சேனல், மாதா தொலைக்காட்சியுடைய மொபைல் ஆப்ஸ், மாதா தொலைக்காட்சியுடைய வெப்சைட் இவைகளிலே உங்களுக்கு நேரலையாக ஒளிபரப்பப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே மாதா தொலைக்காட்சி எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஞான வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் துணையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சியுடைய அத்தனை பணிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களது ஜெபம் எங்களுக்கு அதிகமாக தேவையாக இருக்கிறது. நீங்கள் ஜெபியுங்கள். இரண்டாவது, இந்த காரியங்களெல்லாம் நாம் செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், பொருளாதார உதவிகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அநேக மக்கள் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்வதோடு உங்களுக்கு ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் இந்த மாதா தொலைக்காட்சியுடைய நற்செய்தி பணிக்கு உங்களால் நீங்கள் முடிந்தவரை இன்னும் உதவி செய்யாமல் இருக்கிறீர்களோ ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு பணிவோடு கேட்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய பணி, இந்த நாட்களிலே மிக தேவையாக இருக்கின்ற பணி. நமது தமிழ் கூறும் உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இறை வார்த்தையை எடுத்து செல்கின்ற பணி. எனவே நீங்கள் இந்த மாதா தொலைக்காட்சி பணிகளுக்காய் தொடர்ந்து உதவி நிற்கும்படியாய் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை நோக்கி என்றென்றும் வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லாத மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கையில் என்றென்றும் எங்கள் அனைவரையும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாய் ஒளிர்கின்றீர். சிலுவை அடிவில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாயிருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாயுள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்துக்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என்று நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, முது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னிகையே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கழியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக தொட்டு ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின்படி தொடரும். அம்மா மன்பை நினைக்கையிலே
நன்றி சொல்லிடுமே மரியே என்னாலும் பாடிடுமே நன்றி சொல்லிடுமே மரியே என்னாலும் பாடிடுமே உள்ளம் முருகிடுதே அம்மா அன்பை நினைக்கையிலே தரையில் மலர்ந்த தங்க நிலா வானில் உதித்த வெள்ளி நிலா தரையில் மலர்ந்த தங்க நிலா தாயே உம் கருணையே நினைக்கையிலே உள்ளம் உருகிடுதே உள்ளம் உருகிடுதே அம்மா அன்பை நினைக்கையிலே இயேசுக்கே புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென்